ஒழுங்கை பொருட்படுத்தாமல் சாலைகளில் தொடர்ந்து அதிகரித்து வரும் மக்கள் நடமாட்டம் கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் போலீசார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு தொற்றிலிருந்து தங்களை பாதுகாக்க இலங்கைக்கு தப்பிச் செல்லும் அகதிகள். அரபிக்கடலில் புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி பரவலாக மழை பெய்வதால் பல்வேறு அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரிப்பு. தமிழகம் முழுவதும் ரம்ஜான் பண்டிகையை கொண்டாடிய இஸ்லாமியர்கள் கொரோனா பரவல் காரணமாக வீடுகளிலேயே தொழுகை நடத்தி வழிபாடு. வேளாண் விற்பனை கூடத்தில் கூடுதல் விலைக்கு பச்சை பயறு கொள்முதல் கொள்முதலை அதிகரிக்க விவசாயிகள் கோரிக்கை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சியில் முழு பொது முடக்க காலத்திலும் தொடர்ந்து சாலைகளில் மக்கள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இதனால் பெரும்பாலான மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது. 14 நாட்கள் ஊரடங்கு அமலில் இருந்த போதிலும் முக்கிய சாலைகள் அனைத்திலும் இருசக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களில் செல்வோரின் எண்ணிக்கை தொடர்ந்து 2வது நாளாகவும் அதிகரித்து காணப்படுகிறது. தம்பதியாக காய்கறிகள் வாங்கவும் பூக்கள் வாங்கவும் வந்து செல்வதால் கொரோனா தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என அச்சம் தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். தமிழகத்தில் அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பில் இருந்து தப்பிக்க இலங்கைக்கு படகில் சென்ற குழந்தைகள் உள்ளிட்ட 8 அகதிகள் இலங்கை யாழ்ப்பாணம் அருகே கைது செய்யப்பட்டனர். தமிழகத்திலிருந்து படகு மூலம் சட்டவிரோதமாக இலங்கை சென்ற குழந்தைகள் உள்ளிட்ட 8 அகதிகளை யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் காவல்துறையினர் கைது செய்து சுகாதாரத்துறையினரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் தனிமைப்படுத்தும் முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இலங்கை காவல்துறையின் விசாரணையில் ஈரோடு மாவட்டம் அறச்சலூர் முகாமில் வசித்து வந்த குழந்தைகள் உட்பட 4 பேரும் மற்றும் மண்டபம் அகதிகள் முகாமில் இருந்த 4 பேரும் என தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவல் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் நோய் தொற்றிலிருந்து தங்களது உயிர்களை காத்துக்கொள்ள தமிழகத்தில் உள்ள அகதிகள் முகாம்களில் தங்கியுள்ள இலங்கை அகதிகள் கள்ளத்தோணியில் சட்டவிரோதமாக இலங்கை தப்பிச் சென்று வருகின்றனர். கடந்த சில நாட்களாக தப்பி செல்வோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இதனை தடுக்க இலங்கை இந்திய சர்வதேச கடல் எல்லையில் பாதுகாப்பை தீவிரப்படுத்த இந்திய இலங்கை கடல் பாதுகாப்பு வட்டாரங்கள் ஆலோசித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக கேரள எல்லைப்பகுதியான தேனி மாவட்டம் போடிமெட்டு செல்லும் மலைப்பாதையில் கடல் மட்டத்திலிருந்து 4,644 அடி உயரத்தில் அமைந்துள்ளது புலியூத்து நீர்வீழ்ச்சி. இந்நிலையில் தொடர் கோடை மழையால் புலியூத்து அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் வனவிலங்குகள் மக்களுக்கு தண்ணீர் பஞ்சம் நீங்கி விடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள சோத்துப்பாறை அணை அதன் முழு கொள்ளளவான 120.28 அடியை எட்டியுள்ளது. கடந்த 2 நாட்களாக அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கோடை மழையால் நீர்மட்டம் மீண்டும் 16 அடி உயர்ந்து அதன் முழு கொள்ளளவான 120.28 அடியை எட்டியுள்ளது. இதனால் சோத்துப்பாறை அணை பாசன விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ரமலான் பண்டிகையை தமிழகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் கொண்டாடி வரும் நிலையில் சென்னையை அடுத்த தாம்பரத்தில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையை எளிமையாக அவரவர் இல்லங்களில் உள்ள மொட்டை மாடிகளில் குடும்பத்தினருடன் நடத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் கொரோனா பொது முடக்கத்தின் காரணமாக ரம்ஜான் சிறப்பு தொழுகை அவரவர் இல்லங்களிலேயே எளிமையான முறையில் சமூக இடைவெளியை பின்பற்றி நடைபெற்றது. மேலும் ரம்ஜான் பெருநாள் வாழ்த்துக்களை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் இஸ்லாமியர்கள் பரிமாறிக்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் வேளாண் விற்பனை கூடத்தில் வெளிச்சந்தையை விட கூடுதல் விலைக்கு பச்சை பயிறு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செம்பனார் கோவில் வேளாண் விற்பனை கூடத்தில்
ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரை 200 மெட்ரிக் டன் பயறு கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 45 நாட்கள் கூட நிறைவடையாத நிலையில் 200 மெட்ரிக் டன் பயறு கொள்முதல் செய்யப்பட்டு இலக்கு எட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளிச்சந்தையில் பச்சை பயறு கிலோ 62 முதல் 64 வரை கொள்முதல் செய்யப்படும் நிலையில் வேளாண் விற்பனை கூடத்தில் ரூபாய் 71.96 கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கூடுதலாக 300 மெட்ரிக் டன் பச்சை பயிரினை வேளாண் விற்பனை கூடத்தில் விற்பனைக்காக வைத்துவிட்டு காத்திருக்கின்றனர். மேலும் பச்சை பயிறு கொள்முதலை அதிகரிக்க வேண்டுமென்று அரசுக்கு கோரிக்கை விடுத்து காத்திருக்கின்றனர். சென்னையில் நேற்று பெட்ரோல் லிட்டர் 93.84 ரூபாய், டீசல் லிட்டர் 87.49 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று பெட்ரோல் லிட்டருக்கு 25 காசுகள் உயர்ந்து ரூபாய் 94.09 ஆகவும் டீசல் லிட்டருக்கு 32 காசுகள் உயர்ந்து ரூபாய் 87.81 ஆகவும் உள்ளது. பெட்ரோல் விலை உயர்வு சாமானிய மக்களை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்யும் இயந்திரத்தில் திடீரென கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் பழுதான இயந்திரங்களை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 3 மேலாக பயன்படுத்தாமல் இருந்ததால் இயந்திரம் பழுதானதாக வேதாந்தா நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனைகளில் உள்ள 50% படுக்கைகளை தற்காலிகமாக அரசு பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பொது முடக்கம் உள்ள நேரத்தில் விபத்துகள் அதிகம் இருக்காது எனவும் அதனால் 108 அவசர ஊர்திகளை கொரோனா சிகிச்சை பணிகளுக்காக பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 42 ரெம்டெசிவிர் மருந்து குப்பைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக காந்திநகரைச் சேர்ந்த சண்முகம், அவரது சகோதரர் கணேசன் ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் நெல்லை மதுரையில் 16,000 ரூபாய்க்கு ரெம்டெசிவிர் மருந்தினை வாங்கி 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்பனை செய்து வந்தது தெரியவந்துள்ளது. மதுரை நெல்லையில் யாரிடம் வாங்கினார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கொரோனா கட்டுப்பாடு காரணமாக கோவையில் இஸ்லாமியர்கள் வீடுகளிலேயே ரம்ஜான் பண்டிகையை எளிமையாக கொண்டாடினர். ரம்ஜான் பண்டிகையொட்டி 1 நோன்பு இருந்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவது வழக்கம். இந்நிலையில் கோவை சாய்பாபா காலனி பகுதியில் பல் சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபீக் சார்பில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக காலையிலேயே அவரவர் தங்களது வீடுகளிலேயே தனி மனித இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்தபடி தொழுகையில் ஈடுபட்டனர். கொரோனா நோயாளிகளுக்கு இலவச ஆட்டோ சேவை வழங்கும் மதுரையைச் சேர்ந்த குருராஜை முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்தியுள்ளார். அனுப்பநாடி பகுதியைச் சேர்ந்த குருராஜ் மருத்துவமனைக்கு கொரோனா நோயாளிகளை தனது ஆட்டோவில் இலவசமாக அழைத்து செல்கின்றார். இதுகுறித்த செய்தி வெளியான நிலையில் முதல்வர் ஸ்டாலின் தன்னார்வலராக மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று இத்தகைய பணி செய்வது போற்றுதலுக்கு உரியது எனவும் தங்களோடு இணைந்து பணி செய்யும் நண்பர் அன்புநாதனுக்கும் அரசின் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக வாழ்த்து கூறியுள்ளார். பிரபல தமிழ் திரைப்படமான ஆண் பாவம் படத்தில் வருவது போன்ற காட்சி தெலுங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் அரங்கேறியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் கரீம்நகர் மாவட்டம் சங்கரப்பட்டினத்தைச் சேர்ந்த ராஜு, காவ்யா தம்பதியின் 6 மகன் ரோஹித் தனது தலையில் ஸ்டீல் குடத்தை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தபோது ஸ்டீல் குடம் தலையில் மாட்டிக்கொண்டது. பெற்றோர் மற்றும் அக்கம்பக்கத்தினர் நீண்ட நேரமாக முயற்சி செய்தும் குடம் வராத நிலையில் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். பின்னர் 2 போராட்டத்திற்கு பிறகு குடத்தை கட்டர் உதவியுடன் கட் செய்து சிறுவனை மீட்டனர். இதையடுத்து பள்ளி திறக்கப்படாத நிலையில் குழந்தைகள் விளையாடுவதை பெற்றோர்கள் தங்கள் கண்முன் வைத்து கவனித்துக் கொள்ள வேண்டுமென காவல்துறையினர் அறிவுரை கூறியுள்ளனர். மதுரை மாவட்டத்தில் ரம்ஜானை முன்னிட்டு ஆணையூர், மகபுபாளையம், வில்லாபுரம், நெல்பேட்டை, ஹாஜிமார் தெரு, திருமங்கலம், சிலைமான் திருமங்கலம், உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இஸ்லாமியர்கள் புத்தாடைகளை அணிந்து அவரவர் வீடுகள் மற்றும் மாடிகளில் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர்.
தொழுகையை தொடர்ந்து கொரோனா தாக்கத்திலிருந்து உலகம் மீண்டு வர வேண்டும், உலக அமைதி பெற வேண்டியும், நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டியும் சிறப்பு துவா செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் மேலும் 221 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மாவட்டத்தில் தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை 12,500 ஆக உயர்ந்துள்ளது. 1,176 பேர் கொரோனா நோயாளிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுவரை 78 உயிரிழப்புகள் நிகழ்ந்துள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் நூற்றுக்கணக்கானோர் மொத்த மற்றும் சில்லறை வியாபாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா இரண்டாவது அலை காரணமாக மாவட்ட நிர்வாகம் காந்தி மார்க்கெட்டிற்கு பதிலாக பொன்மலை ஜி கார்னர் பகுதியில் கடைகள் போட அறிவுறுத்தினர். ஆனால் வியாபாரிகள் அங்கு செல்ல மறுத்தனர். இந்நிலையில் ஊரடங்கு விதிகளை தமிழக அரசு தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ள நிலையில் கடைகளை பொன்மலை ஜி கார்னர் பகுதிக்கு மாற்ற எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலீசார் அங்கு தரை கடைகள் அனைத்தையும் அப்புறப்படுத்தி நாளை முதல் இங்கு கடை போடக்கூடாது என ஒலிபெருக்கி மூலம் தெரிவித்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள கோமங்கலம் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைந்து உடுமலை சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஊரடங்கை மீறி வெளியில் வந்த வாகன ஓட்டிகளை நிறுத்தி நோய் கட்டுப்பாட்டு விதிகளை கடைபிடிப்பேன் என்று உறுதிமொழி எடுக்க வைத்தனர். மேலும் ஊரடங்கை மீறி தேவையின்றி வெளியே நடமாடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஒரு வீட்டில் மதுபான பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ராமேஸ்வரம் போலீசார் ராமேஸ்வரம் கிழக்கு தெரு பகுதியில் சோதனை மேற்கொண்டதில் அன்பு என்பவரது வீட்டில் 180 மில்லி அளவு கொண்ட 310 மதுபாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தில் கடந்த 10 தேதி முதல் ஊரடங்கு விதிகளை மீறியதாக 920 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சுமார் 198,000 ரூபாய் அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஊரடங்கை மீறியதாக 2,871 பேரிடமிருந்து 287,000 ரூபாய் அபராதமாக வசூல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 74 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார்க் தெரிவித்துள்ளார். மேலும் மாவட்டத்தில் கொரோனா முதல் தடுப்பூசியை 177,745 பேரும் இரண்டாவது ஊசியை 45,190 பேரும் எடுத்துக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள கிராமம் முழுவதுமே தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வந்தவாசி அருகே உள்ள சென்னாவரம் கிராமத்தில் 600 மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் சூழலில் கடந்த சில நாட்களில் அங்கு 22 பேருக்கு தொற்று உறுதியானது. இதையடுத்து சென்னாவரம் கிராமம் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சோலிங்கர், அரக்கோணம், பானாவரம், ஆற்காடு, கலவை அரசு மருத்துவமனைகளில் கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி நேரில் ஆய்வு செய்து அரசு தரப்பில் செய்து தர வேண்டிய கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாவட்டத்தில் தொற்றால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கும் சூழலில் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஊழியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதற்கு உடனடியாக ஒப்பந்த அடிப்படையில் ஆட்கள் நியமிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மாஸ்க் அண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணாலே போதும். மற்றபடி அதிகமாக ஹாஸ்பிட்டல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு வீட்டிலே இருந்தாலே அதுவே போதும். கொரோனா வந்து அதிகமாக பரவாது. மக்களிடையே சமூகங்களுடைய பின்பற்றாதனாலையும் மாஸ்க் போடாதனால்தான் பரவாயில் அதிகமாக. அதுக்கான தமிழக அரசு பல கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி மக்கள் நடந்தால் மேற்கொண்டு குறைக்கலாம், லாக்டவுன்லேருந்து தவிர்க்கலாம். நம்ம நிறைய வியாபாரிகள் கஷ்டமும் நிறையா பெருகிட்டு இருக்கு. எங்களை மாதிரி வியாபாரிகள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்தளவு அதுக்கு மக்கள் எதுவும் அரசு எதுவும் தீர்வு கண்டா நல்லாயிருக்கும். மக்களும் ஒத்துழைப்பு தரணும். ஒத்துழைப்பு இருந்தால் கொரோனா கட்ட கண்டுபிடிக்கலாம். நாங்கள் வந்து எல்லாம் எடுத்துட்டு தான் வெளியே வரோம். நாங்களும் வீட்டில் புள்ள குட்டி வச்சுருக்கோம். எங்களுக்கும் வீட்டில் போனால் பயமாக தான் இருக்குது. ஆனால் அப்போ கூட வெளியில் வந்து தொழில் பார்க்கணும்னு வந்து தான் ஆகணும். அப்போ நாங்கள் மாஸ்க் போட்டுக்கிட்டு சானிடைசர் முடிஞ்ச அளவுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிட்டு இல்லை நாங்களே கடையில் வாங்கிட்டு யூஸ் பண்ணி தான் இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஜம்ப்ஸ்லேருந்து தூரமாக தான் இருக்கிற முயற்சி பண்ணுறோம். ஆனால் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் இந்த முடிகிற வரைக்கும். கொரோனா எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வே இல்லை.
நீங்க பாருங்க நிறைய பேர் வந்து அந்த மாஸ்க்கை வந்து பயன்படுத்தாம மாஸ்க் வந்து பயன்படுத்துறது இல்ல மக்கள் வந்து கூட்டம் கூட்டமா இருக்கிறாங்க எவ்வளவுதான் விழிப்புணர்வு வந்து டிவி மூலமாகவும் விளம்பரப்படுத்தினாலும் மக்கள் கேட்கவே மாட்டேங்கிறாங்க இதை குணப்படுத்தணும்னா ஒவ்வொரு மக்களும் வந்து சிந்திச்சு பார்க்கணும் சரியான வழிமுறைகளை கடைபிடித்தா இந்த கொரோனா வந்து ஓரளவு குறைக்கிறதுக்கு முடியும் வீட்ல சானிடைசர் யூஸ் பண்ண மாதிரி வரும்போது அதே மாதிரி யூஸ் பண்ணணும் அப்புறம் இப்ப ஆபீஸ் போறனா அங்கலாம் வச்சிருப்பாங்க அதை யூஸ் பண்ணுங்க ஃபேஸ் மாஸ்க் இருக்கணும் சோஷியல் டிஸ்டன்சிங் கடைபிடிக்கணும் எதனால அதிகமா பரக்குதுன்னு பரவுதுன்னா அந்த கொசு அதுல இதுல உட்கார்ந்துட்டு ஓன பரகுது அதுல சுத்தமா வச்சுக்கணும் வீடு வாசை நம்ம வீட்டுல இருக்கிறது சுத்தம் வர்றதா எல்லாம் சுத்தமா வச்சுக்கிட்டா வர்றது நம்ம தவிர்த்துக்கலாம் எனக்கு என்ன போச்சுன்னு எல்லாருமே விட்டுட்டோம்னா அது இன்னும் நிறைய தான் வரும் எவ்வளவுதான் கவர்மெண்ட் இது பண்ணாலும் மக்களோட ஒத்துழைப்பு இருக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால தான் வருது ஏன்னா எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்தாலும் அலோபதி ட்ரீட்மெண்ட்னால வந்து எவ்வளோதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் கட்டுப்படுத்த முடியல ஆனால் மக்கள் முழுக்க முழுக்க ஆயுர்வேதத்தை நம்பினாங்க அப்படின்னா கட்டாயமாக கண்ட்ரோல் பண்ண முடியும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொன்னேரி கரையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக கல்லூரியில் சித்த மருத்துவ சிகிச்சை அளிக்க ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது உத்தரமேரூர் அரசு மருத்துவமனையில் 19 ஆக்சிஜன் படுக்கைகளும் வாலாஜாபாத் அரசு மருத்துவமனையில் 11 ஆக்சிஜன் படுக்கைகளும் ஏற்படுத்த பணிகள் நடைபெற்று வருகிறது மேலும் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் ஏற்கனவே 14 ஆக்சிஜன் படுக்கைகள் உள்ள நிலையில் மேலும் 25 ஆக்சிஜன் படுக்கைகள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது குமரி மாவட்டத்தில் அதிகமான பகுதிகளில் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொது இடங்களில் கூட்டம் குறைவாகவே காணப்பட்ட நிலையில் டீ கடைகள் காய்கறி கடைகள் உணவகங்களில் மக்கள் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இன்றி பொது இடங்களில் நடமாடி வருகின்றனர் இதுபோல் மாவட்டத்தில் ஏராளமான திருமண நிகழ்ச்சிகள் நடைபெற்ற வண்ணம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் முத்துசாமி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு மேற்கொண்டார் இதன் ஒரு பகுதியாக அந்தியூர் அரசு மருத்துவமனையில் அமைச்சர் ஆக்சிஜன் படுக்கை உள்ளிட்ட போதுமான வசதிகள் உள்ளனவா என பார்வையிட்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பர்கூர் மலைப்பகுதியில் உள்ள மக்களிடையே கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை நடவடிக்கை மேற்கொண்டு உள்ளதாக தெரிவித்தார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் காயதேமில்ல தெருவில் உள்ள அரபிக் ஆரம்ப பள்ளியில் ஒரே இடத்தில் இஸ்லாமியர்கள் கூடி சமூக இடைவெளியை பின்பற்றாமல் ரம்ஜான் சிறப்பு தொழுகை செய்தனர் மதுரை மாவட்டம் உசலம்பட்டி பகுதியில் சுமார் 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் நூதன முறையில் தொடர்ச்சியாக திருடி வரும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அவர் கடைகளின் முன்பு அமர்ந்து காலணிகளை திருடும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வைப்பார் கிராமத்தில் மழைக்கு மரத்தடியில் ஒதுங்கி நின்ற கோட்டை பாண்டி மற்றும் அவரது மகன் ரமேஷ் மின்னல் தாக்கி உயிரிழந்தனர் ராமநாதபுரத்தில் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு ராமேஸ்வரம் நகராட்சி ஆணையர் உத்தரவின் பேரில் மீன் மார்க்கெட்டில் இயங்கி வந்த சந்தை கடைகள் அனைத்தும் ரயில் நிலையம் அருகே இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான திருக்கோவில் வாகன நிறுத்துமிடத்தில் மாற்றப்பட்டுள்ளது அங்கு கொரோனா விதிகளை மீறும் நபர்களை கண்காணிக்க 10 மேற்பட்ட போலீசார் பணியில் ஈடுபட்டனர் திருத்தணியில் நேற்று பெய்த மழையால் ஜோதிநகர் பகுதியில் மழைநீர் கழிவு நீருடன் கலந்து வீடுகளில் புகுந்தது இதனால் கோபமடைந்த அந்த பகுதி மக்கள் ஜோதிநகரிலிருந்து புதூர் செல்லும் பிரதான சாலையில் முள்செடிகளை சாலைகளில் கொட்டி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் கழிவுநீர் வெளியேற வசதி ஏற்படுத்தப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் உடுமலை சாலையில் செயல்பட்டு வரும் தினசரி காய்கறி சந்தைக்கு பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதால் கொரோனா தொற்றிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் தாராபுரம் சார் ஆட்சியர் பவன்குமார் உத்தரவின் பேரில் சந்தை NCB நகராட்சி மேல்நிலைப் பள்ளிக்கு மாற்றப்பட்டுள்ளது